இப்போது நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகம் புஸ்தகம் 24:9. உபாகமும் 24:9. ஆமென். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. இது மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிற வார்த்தை. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே குடியிருந்தார்கள். எகிப்திலே அதாவது பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். யோசேப்பு இருந்த காலம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர்கள் ஆறுதலோடு எல்லா விதத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். யோசேப்பின் மரணத்துக்கு முன்பு பார்வோன் அவர்களை மிகவும் அவர்கள் ஜனங்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். அந்த பெருக்கத்தினாலே அவன் மிகவும் கோபமடைந்த எகிப்தியரும் இஸ்ரவேலருக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டானது. இந்த எகிப்தியர் எல்லாரும் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி கொண்டே இருந்தான். இவர்கள் சுமார் 400 வருஷ காலம் எகிப்திலே அடிமைத்தனமாக இருக்கிறார்கள். அதை யாத்ராகம் 2 அதிகாரத்தில் பார்க்கும்போது 23 வசனம், சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அடிமைத்தனத்தினாலே தவித்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சமூகத்தில் போய் எட்டினது. இன்னும் அவர்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார்கள். அடிமைத்தனத்தினாலே அவர்கள் முறையிட்டார்கள், தவித்தார்கள், பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது கர்த்தர் தாம் தம்முடைய தாசர்களோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து அவர்களை நினைத்தருளினார். அவர் பண்ணின உடன்படிக்கையும் நினைவு கூர்ந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும் நினைவு வைத்தார். இப்படி தேவன் நினைவு வைத்தபடினாலே அவர்கள் அந்த எகிப்திலிருந்து விடுதலையாகி வருகிறார்கள். எகிப்திலிருந்து விடுதலை ஆவதற்கு காரணமாய் தெரிந்து கொண்ட தேவ மனுஷன்தான் மோசே. இந்த மோசையை குறித்து பார்க்கும்போது மோசே அந்த லேவி கோத்திரத்தில் பிறந்தவர். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் இவைகளெல்லாம். லேவி கோத்திரத்தில் பிறந்தவர் மோசே. மோசே பிறந்த நாட்களில் தான் ராஜா கட்டளையிட்டான், எல்லா ஆண் பிள்ளைகளையும் அழித்து போட வேண்டும் என்று கட்டளையிட்டான். கட்டளையிட்டபடியினால இந்த குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு 3 மாதம் தாய் ஒழித்து வைத்து வளர்த்தி கொண்டே இருந்தாள். ஆனால் அதன் பின்பு அதை அந்த குழந்தையை வளர்க்கக்கூடாதபடிக்கு ஒரு நாணல் பெட்டியை செய்து உள்ளும் புறமும் கீழ்பூசி அதுக்குள்ளே அந்த குழந்தையை வைத்து அந்த நாணல் புல்களுக்குள்ளே அந்த செடிகளுக்குள்ளே கொண்டு வைத்து விட்டாள். ஆனால் இதோட இந்த மோசையோடு பிறந்தவர்கள் கூட பிறந்தவர்கள் இன்னும் 2 பேர், ஒரு தமையன் யார் ஆரோன், இந்த அக்கா மிரியாம். இவர்களுடைய பேர் தான் மிரியாம். இந்த மிரியாம் வந்து தூரத்தில் நின்று இந்த குழந்தைக்கு என்ன நேரிடும் என்று அவள் பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த பார்வோனின் குமாரத்தி வந்தால் இந்த பிள்ளையை எடுத்து வரும்படி சொன்னால் அது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். அப்போ அந்த குழந்தையை வளர்க்கும்படியாக பார்வோனுடைய குமாரத்தியுடைய கையிலிருந்து இந்த தாயை பெற்றுக்கொள்ளுகிறாள். பெற்றுக்கொண்டு குழந்தையை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல அந்த அதற்குரிய சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டாள். இப்படியாக அற்புதமாக மோசே காப்பாற்றப்பட்டார். ஏனென்றால் தேவனுடைய திட்டம் மோசையின் மேல் இருக்கிறது. இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கு தலைவராக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆகையினாலே ராஜா கொல்ல வேண்டும் என்று நினைத்த போதிலும் இந்த கொல்லுகிறவர்கள் நடுவிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். எங்கு கொல்லும்படியாக கட்டளை பிறந்ததோ அந்த இடத்திலேயே வளரும்படியான பாக்கியமும் மோசேக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய செயல்களும் தேவனுடைய திட்டங்களும் அவருடைய கிரியைகளும் எவ்வளவு ஆச்சரியமானவைகள். நம்முடைய புத்திக்கு எட்டாததா இருக்கிறது. நம்முடைய நினைவின் எண்ணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டதா இருக்கிறது தேவனுடைய வழி நடத்துதல்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள்,
பல நெருக்கங்கள் வரும்போது சூழ்நிலையை மாத்திரம் பார்க்கிறோமே தவிர கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு உண்டாகிறது இல்லை. ஹல்லேலூயா. வசனத்தை பார்க்க வேண்டும், கர்த்தரை பார்க்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து தவித்து கலங்கி முறையிட்டு அதாவது இருதயத்தில் வேதனையோடு துக்கத்தோடு நம்முடைய நாட்களை கழிக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு பல போராட்டங்கள் இருக்கலாம், பல நெருக்கங்கள் இருக்கலாம், பல கஷ்டங்கள் இருக்கலாம். இவற்றின் நடுவிலே கர்த்தர் முகத்தை பார்க்க வேண்டும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழக வேண்டும். கர்த்தர் இந்த சூழ்நிலையில் என்னோடு என்ன பேச நினைக்கிறார், கர்த்தர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், இதெல்லாம் நீங்கள் கர்த்தரிடத்துல போய் விசாரித்தால் நிச்சயம் அவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன்தான், நம்மோடு இடைபடுகிற தேவன்தான். அவர் பேசாத கல்லோ மண்ணோ விக்கிரகமோ அல்ல, அவர் பேசுகிறார். எனக்கு என்னிடம் பேசுவாரான்னு நீங்கள் கேட்க வேண்டாம், எல்லாரிடமும் பேசுகிற தேவன்தான். விசேஷமாக இந்த வசனத்தின் மூலம் அவர் பேசுவார் முக்கியமாக. ஆமேன். ஆகையினாலே வசனத்தை நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்ததும் நேரம் கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் வேத புஸ்தகத்தை கரத்தில் எடுத்து படிக்கிறவர்களாக நீங்கள் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நெருக்கங்கள் வரும்போது கர்த்தர் ஒரு அந்த சூழ்நிலையில் ஒரு வசனத்தை உணர்த்துவார், அல்லது ஒரு வார்த்தையை தருவார், ஒரு பாடலை தருவார். அது அவங்களுக்கு உங்களுடைய இருதயத்துக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது பாருங்கள், மோசே காப்பாற்றப்பட்டார், அரண்மனையில் வளர்க்கப்பட்டார், அதெல்லாம் தெரிந்த காரியம்தான். இப்படி இருக்கும்போதும் எப்படியும் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் வருகிறார்கள். வருகிறது அவர்கள் முதல் சந்தித்தது செங்கடலை பார்க்கிறார்கள். செங்கடலை கடக்க வேண்டும். செங்கடல் அவர்களுக்கு முன்பாக ஒரு பயங்கரமான தடையாக வந்து நிற்கிறது. பதறுகிறார்கள், கலங்குகிறார்கள், மோசையை முறுமுறுக்கிறார்கள், ஏதேதோ செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே செங்கடல் ரெண்டாக பிளந்தது. கர்த்தர் மோசையை அந்த கோலை நீட்டும்படியாக சொன்னார். செங்கடல் பிளந்தது. அவர்கள் அந்த வெட்டாந்தரையிலே நடந்து வந்தார்கள். நடந்து அக்கறைப்பட்ட பின்பு அவர்கள் அழகாக பாடல்களை பாடுகிறார்கள். மோசே பாடுகிறார், கூட இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் பாடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அனுபவித்த நெருக்கம் அவ்வளவு நெருக்கமானது. செங்கடலிலே அழிந்து போவோம் என்று நினைத்தார், இந்த கடலுக்குள்ளே அழிவு என்று நினைத்தார்கள். எகிப்துக்கு தான் திரும்பி போகலாம் என்றால் பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்து வருகிறது. அழிவு, அவர்கள் மரண பயத்தோடு நம் நெருக்கத்தில் இருக்கிற நேரத்தில் வெட்டாந்தரை காணப்படுகிறது. செங்கடல் ரெண்டாக பிரிந்தது. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். அவங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. நமக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்ச கதையானதுனால இது ரொம்ப இதுதானே நினைக்கிறோம். இல்லை, தேவ பிள்ளைகளை அந்த சூழ்நிலையிலே வரும்போது தெரியும் அது எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இந்த கடலில் எல்லாரும் செத்து மாள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அங்கே வெட்டாந்தரை காணப்படுமானால் எவ்வளோ பெரிய ஆச்சரியம். தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மகத்துவமானவர். அதை குறித்துதான் யாத்ராகமம் 15 அழகாக ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 15 நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து படிப்பீர்களானால் தெரியும். அவர்கள் பாடி 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 மகிழுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அவர்களுக்கு சொல்லனா மகிழ்ச்சி உள்ளத்திலே பொங்குகிறது. என் தேவனுக்குள் மேன்மை பாராட்டி தேவனுக்குள் கழிகூர்ந்து மகிழ்ந்து கர்த்தருக்கு துதி செலுத்துகிறார்கள். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஒரு நாள் எகிப்தின் பாவ வாழ்க்கைக்குள்ளே இருந்தோம். பாவத்திலே சிக்கி இருந்தோம், பாவத்தின் படுகுழியிலே கிடந்தோம். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், 40:1-2 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து என்னை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். இந்த சேத்துக்குள்ள கிடந்து ஒரு மனுஷன் தவித்து கொண்டு இருக்கிறான், அவனால் வெளியே வர முடியலை. ஒரு காலை தூக்கும்போது அடுத்த கால் இன்னும் ஆழமாக போயிடும், அடுத்த காலை தூக்கும்போது அந்த கால் இன்னும் ஆழமாய், இன்னும் வெளியே வரலான்னு முயற்சிக்கும் போது இன்னும் ஆழமாய் போய்கொண்டே இருக்கிற ஒரு நிலைமை தான் அந்த சேத்துக்குள்ளே இருந்து அனுபவிக்கிற அந்த வேதனை. இதுதான் பாவ வாழ்க்கை. பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடாது, பாவத்திலே ஜீவிக்கக்கூடாது. பாவம் பயங்கரமானது, விரியனை போன்ற தீண்டும். பாவத்தோடு நாம் ஜீவித்து பாவத்தோடு நம்முடைய முடிவு இருக்குமானால் அது மிகவும் பரிதாபமானது, பயங்கரமானது, வேதனை உள்ளது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து தவித்தார்களோ
அதே போல்தான் பாவத்துக்குள்ள இருக்கிறவர்கள் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் பாவத்திலிருந்து விடுதலை பெறாவிட்டால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படாவிட்டால் அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆகையினாலே யார் இந்த இடத்துல ரட்சிக்கப்படாமல் அதாவது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாமல் இருக்கிறீர்களோ நீங்கள் இந்த நிமிஷத்தில் இப்பொழுதே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்பொழுதே நான் ஒரு பாவி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியுமப்பா, எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தீரே, இரத்தத்தை சிந்தினீரே, அந்த இரத்தத்தினால் என்னை கழுவி சொந்த பிள்ளையாய் மாற்றுங்க என்று கேட்பீர்களானால் இந்த க்ஷணத்திலே இந்த நிமிஷத்திலே கர்த்தர் உங்களை அவருடைய ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அவருடைய இரத்தத்தினால் கழுவி எந்த தவறும் செய்யாதவர்களை போல நம்மை மாற்றி விடுவார். வேற அந்த பாவத்தோடு எந்த நற்கிரியைகளை செய்தாலும், தான தர்மம் கொடுத்தாலும், இரவு பகலாய் ஜெபித்தாலும், வேதவசனத்தை படித்து கொண்டிருந்தாலும், பாவத்தோடு இருப்போமானால் நமக்கு பரிதாபமான நிலைதான், நரகம்தான் கிடைக்கும். இதற்கு சந்தேகமே இல்லை. நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இப்போது பாருங்கள், அவர்கள் செங்கடலை கடந்து விட்டார்கள். செங்கடல் நமக்கு ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் அவர் வைத்த கட்டளை ஆகிய ஞான ஸ்நானத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியக்காரர் கரத்திலிருந்து நாம் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கும் நாம் தடை பண்ணி கொண்டிருப்போமானால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகையினாலே இது மனுஷ வார்த்தையில் இயேசு தம்முடைய வாயினாலே சொன்ன வார்த்தைகள். ஞானஸ்நானத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுத்து சீக்கிரமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் முதல்ல சொன்னது போல காலம் கொடியதாகி கொண்டு வருகிறது. பயங்கரமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே நான் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இன்னும் வேதனை, இன்னும் வேதனை. இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்து கர்த்தாவே ஜனங்களுக்கு இறங்கும், தேசத்துக்கு இறங்கும், பட்டணங்களுக்கு இறங்கும், கிராமங்களுக்கு இறங்கும், பரிதாபம் கொள்ளும் ஆண்டவரே என்று முறையிட்டு கொண்டிருக்கிறபடியினாலே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறபடியினாலே அந்த தேவனுடைய உக்கிர கோபம் தணிந்து வருகிறது. ஆனால் இதிலேயே நாம் நிர்விசாரமாக இருந்து விடக்கூடாது. ஏனோ தானோ என்று இருந்து விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பை பெற வேண்டும். ஞான ஸ்நானம் பெறாதவர்கள் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியை பெறாதவர்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அஸ்திபார உபதேசமாக இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இப்போது செங்கடலை தாண்டி விட்டார்கள். பாடல் பாடுகிறார்கள் ஆனந்தமாய். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து என்ன எழும்ப வேண்டும்? பாடல். ஹல்லேலூயா. பாடிக்கொண்டே இருக்கலாம். மகிழ்ச்சி உள்ளத்திலே, சந்தோஷம் பொங்குகிறது. அதெல்லாம் சங்கீதத்தில் 40:2 சொல்லும்போது அவரை துதிக்கும் புது பாட்டு என்னாவிலே கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாடல்களை பாடி 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 கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியமான பங்கு, அனுபவம். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்லாம் அப்படி இருந்தோம், இப்பெல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்பெல்லாம் பாடல் உண்டா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டா? மகிழ்ச்சி உண்டா? ரட்சிப்பிலே கழிவூர்ந்து மகிழ வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தந்த ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. மீட்பு மிகவும் அருமையானது. நம்முடைய விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்குமானால், ஒருவர் கொடுத்தாரானால், இலவசமாய் கொடுத்தாரானால், அதை எவ்வளவு கண்ணியமாக நினைப்போம், அதை எவ்வளவு பாக்கியமாக நினைத்து அதை நம்முடைய இருதயம்லாம் அங்கே தானே இருக்கும். இதை விட இந்த உலகத்தில் கிடைக்கிற பொக்கிஷங்களை காட்டிலும் பொன்னு, பொருள், பணம், ஆஸ்தி, சம்பத்து எல்லாவற்றை காட்டிலும் ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. தேவன் இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிவாலதனமஷகலவுரியா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த ரட்சிப்பை கொடுத்தது சாதாரணமாய் கிடைத்ததல்ல. கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து இந்த ரத்தமெல்லாம் ஊற்றி தந்து இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகையினாலே ரட்சிப்பிலே கழிகூர்ந்து மகிழ்ந்து அவருக்குள்ளே மகிழுவோம். இப்போது மிரியாம் அக்காவும் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களும் ஒரு பாடல் பாடுறாங்க. அதை குறித்து நான் பார்க்க போகிறோம். யாத்திராகம் 15:20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம்
என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்து கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதியோசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். இப்போ மிரியாம் பாருங்க, மிரியாம் மோசேயுடைய சகோதரி அக்கா. அவங்க என்ன செய்தாங்கன்னா கையில் என்ன எடுத்துக்கொண்டாள், நல்ல தம்புரு எடுத்துக்கொண்டாள். தம்பு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ஒரு அருமையான சகோதரி. அவங்களுக்கு நல்லா தம்புருல வாசித்து பாட தெரியும். தம்புரை எடுத்துக்கொண்டால் நல்லா பாட்டை பாடினார்கள். அது மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து அநேக ஸ்திரீகள், இஸ்ரவேலில் உள்ள ஸ்திரீகள் அனைவரும் அவங்களும் தம்புரை எடுத்துக்கொண்டாங்க. அவங்களும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஏன்னா செங்கடலை கடந்தது அவ்வளோ ஆச்சரியமான காரியம், அற்புதமான காரியம். நான் அதை முதல்ல சொல்லிவிட்டேன். இப்போது பாடல்களை பாடி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆமேன். என்ன பாடுகிறாங்க, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இப்போ எகிப்தியரெல்லாம் செத்து கிடக்கிறாங்க எங்க, இந்த கடலில். இவங்க வெட்டாந்தரையில் நடந்து வந்தாங்க, அவங்க நடக்கலாங்கன்னு பார்த்தாங்க, நடக்கலை. இதுதான் பாவம் செய்தவர்களுடைய ஒரு பரிதாப நிலைமை. தேவ பிள்ளைகள், நானும் பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறீங்கள, ரட்சிக்கப்படாமல் இருந்தால், ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்த அனுபவத்தை பெற்று கொள்ளாவிட்டால் செங்கடலுக்குள்ளே தான் அழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்படி யாருக்கும் சம்பவித்து விடக்கூடாது, யார் இந்த அனுபவத்துக்குள்ளே வந்துவிடக்கூடாது. எல்லாரும் அந்த நித்திய வீட்டிற்காக நம்மை ஆயத்தம் பண்ணி கொள்ளுவோம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு நாட்களை கூட்டி தருகிறார். இந்த நாட்களை உணர்வடைந்து கர்த்தருடைய வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது அவர்கள் பாடி மகிழ்கிறார்கள் கர்த்தர். அதில் நம்ம பாட்டு புத்தகத்தில் கூட ஒரு பாட்டு உண்டுன்னு நினைக்கிறேன். அதாவது பாடினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தம்புரு தம்புரு நடத்த நடனத்தோடும் பாடுவேன். ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகம் பாடும். மீட்கப்பட்ட நீங்கள் தம்புரு இல்லைனாலும் கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. நடத்தினவரை பரிகாரி என்று நான் பாடுவேன், பலத்தினால் வழி நடத்தினவரை பரிகாரியன் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே பாடுவே. வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே. அலேலுயா. தீர்க்க அவங்க தீர்க்கதரிசி மிரியாம் எவ்வளோ பெரிய பேர் அவங்களுக்கு. மீகாவில் கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே ஆரோன் மிரியாம் இவங்க எல்லாம் ஒரே இந்த தலைமைத்துவத்துக்குள்ளே இருந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்தானத்தை வகித்தவர்கள் தான் இந்த மிரியாம். அவர்கள் அந்த பெண்கள் நடுவில் இந்த தம்புரை வாசித்து பாட்டு பாடி மகிழ்ச்சியோடு அவர்களை பரவசமடைய செய்ய வைக்கிறார்கள். பாடல் ஆராதனை மிகவும் விசேஷமானது, வேறப்பட்டது. பாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அவர்கள் பாடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களாக. ஹல்லேலூயா. ஆமென். இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் படிக்கக்கூடியவங்க, நாங்கள் பிள்ளைகளையெல்லாம் படிக்க வைங்க. பாஸ்டர் அடிக்கடி சொல்கிறாங்க இல்லையா, படிக்க வைங்க. இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக பாடி கர்த்தரை புகழட்டும், மகிழட்டும். இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய சபையில் பெருகும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. இதை சொல்லும்போது நம்ம இப்படியே கேட்டு இப்படி விட்டுறோம், நமக்கெல்லாம் எதுக்கு அது அப்படின்னு. இல்லை, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த தருணங்களை தரும்போது அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தருடைய நாம மகிமைப்படும், கர்த்தர் மகிமைப்படுவார். அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். இன்னும் நான் இந்த இடையில ஒரு வார்த்தை சொல்லும்படியாக நான் அதாவது பயத்தோடு சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நன்றாக படிக்க வைக்கிறீர்கள், அவளுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்க. என் பிள்ளை நல்லா கொழு கொழுன்னு இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் காட்டணும், மேன்மையாக இருக்கணும்னு எல்லாம் செய்கிறீங்க. நல்லது தான், செய்யத்தான் வேணும். நல்ல பெற்ற நல்ல தாய்மார் அப்படியெல்லாம் செய்வாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. என்றாலும்
இயேசு வண்டை அந்த பிள்ளையை வழி நடத்த வேண்டும். கர்த்தரை நீங்கள் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். மோசையின் தாய் எப்படி அந்த மோசை குழந்தைக்குள்ளே அந்த 3 மாத குழந்தை மறுபடியும் கிடைத்த போது, மகனே நீ செத்து போக வேண்டியவன், நீ தான் என்னை அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதை அவர்கள் ஊட்டி வளர்த்தினார்கள். பால் மட்டுமல்ல, ஆம் உங்கள் கையில் ஒரு குழந்தையை கத்தர் கொடுப்பாரானால், உங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்கள் உறவினர்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்கள் பேர குழந்தையாக இருந்தாலும் செய்து அவர்களுக்கு இயேசுவை ஊட்டி வளர்க்க வேண்டும். நீங்கள் வசனத்தை சொல்லி கொடுக்க வேண்டும். என் பிள்ளை பேசாதுன்னு நினைக்காதுங்க, பேச அம்மா அப்பான்னு சொல்ல முந்தையே நீங்கள் இயேசுன்னு சொல்லி கொடுத்துருங்க. முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவ அப்பம் நானே, இந்த வசனம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அது மட்டுமில்லை, பிள்ளை வளர 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 அவர்களுக்கு கர்த்தருடைய காரியங்களிலே அவர்கள் கவனம் செலுத்தும்படியாக அவர்களை நீங்கள் பழக்குவிக்க வேண்டும். தாய்மாருடைய இது நிச்சயமான அது முக்கியமான கடமை. ஏன்னா உங்களை சுற்றி தான் இந்த பிள்ளை எப்போதும் வந்து கொண்டு இருக்கும், உங்கள் பக்கத்தில் தான் அதிகமான நேரம். ஆகையினால நீங்கள் அந்த பிள்ளைக்கு அந்த நடக்கும்போதும் உட்காரும்போதும், அது உபாகமத்தில் வசனம் இருக்கிறது, உட்காரும்போதும் எழுந்திருக்கும் போதும் படுக்கும் போதும் எல்லா நேரங்களும் அந்த பிள்ளைக்கு வசனத்தை சொல்லி கொடுங்கள். கத்திடமாய் வழிநடத்துங்கள். அவள் தீய வழிக்கு போயிடக்கூடாது, கெட்ட பாதைகளில் போய்விடக்கூடாது. அவட இருதயம் இப்போ எல்லாம் செல்ஃபோனில் தான் இருக்குது. ஃபோனை கொடுத்து அந்த பிள்ளைகளை எல்லாம் படிப்பும் இப்போ ஃபோனில் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூல் திறந்ததுனால பரவாயில்ல, இன்னும் எல்லாருக்கும் அது கிடைக்கல. ஆனாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை படிக்கும்படியாக நீங்கள் சொல்லுங்கள். படிக்க தெரிஞ்ச பிள்ளைகள் எல்லாம் படிக்கட்டும். நீங்கள் அதுக்கு வற்புறுத்தி சொல்லுங்கள், அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஒரு குடும்பத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், அவங்க பள்ளி இந்த ஆராதனைக்கு வந்துட்டு அவங்க தகப்பனார் கேட்பாராம் இந்த பிள்ளைகள்கிட்ட, இன்றைக்கி என்ன பிரசங்க வசனம்னு கேட்பாங்களாம். அந்த வசனத்தை அந்த பிள்ளைங்க சொல்லாமல் இருந்தால் நல்லா முழங்கால நிறுத்தி அந்த பிள்ளைகளை நல்லா அடி அடின்னு அடித்து போடுவாராம். அப்புறம் இத்தனை வசனம் மனப்பாடமாக சொல்லணும்னு சொல்லியிருப்பாராம். அது சொல்லலைன்னா சாப்பாடும் கிடைக்காது, அடியும் கிடைக்கும். இது ரெண்டும் அவங்க தகப்பனார் செய்து அந்த பிள்ளையை அந்த பிள்ளைகளை வளர்த்தினார். ஆனால் அவங்க எல்லாம் வருங்காலத்தில் கத்திற்கு மகிமையான ஊழியக்காரர்களாய் மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வெறும் வார்த்தை இல்லை பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகளை. நீங்கள் நிச்சயம் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை பழகிக்க வேண்டும். இதில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. அவன் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு நினைக்காதுங்க. ஒரு வேளை கேட்காமல் இருந்தாலும் அந்த பருவத்தில், அந்த வயசு பருவத்தில் அப்படி இருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. இனி கண்ணீரோடு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், நிச்சயம் அவர்கள் கர்த்தருக்காக எழும்பி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்துக்குள்ளே வருகிறோம். ஹல்லேலூயா, பார்ப்போம். எண்ணாகமம் 12:1-2 வசனங்களை படிக்கலாமா யாராவது? ஆமென், ஹல்லேலூயா. இதான் இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளை, ஆரோனும் இவங்க 3 பேரும் தான் அந்த தலைமைத்துவத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது என்ன நேரிட்டது என்றால், அதாவது இந்த மோசே பார்வோனை கைக்கு தப்பி மீதியானுக்கு ஓடிப்போய் அங்கே அந்த அந்த ஒரு வீட்டில், அவங்க வீட்டில், எத்ரோவுடைய வீட்டில் தங்கி இருக்கிற வேளையில் தான் அவர் தான் மோசைக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். அவர் இஸ்ரவேல் பெண்ணை விவாகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மோசை அந்த நாட்களில் இல்லை. ஆகையினாலே அவர் அந்த தான் தங்கி இருந்த வீட்டில் இந்த தகப்பனார் மோசைக்கு விவாகம் பண்ணி வைத்தார். இப்போது பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. மோசையை கத்தர் தெரிந்தெடுத்தார், மோசையை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். மோசைக்கு சொல்லுகிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த மிரியாம் வருகிற வழியிலே, அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கிற வழியிலே இவர்களும் இந்த அண்ணனும் அக்காவும் சேர்ந்து என்னை மோசைக்கு விரோதமாக பேசி
என்ன பேசுனாங்க? மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு சொல்லுவதற்கு மிகுந்த துக்கமாக இருக்கிறது. கூட பிறந்தவங்க ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் இவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். மோசே செய்கிற காரியங்களை எல்லாம் இவர் இருவரும் காண்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலே மிரியாவும் ஆரோனும், அதில் முதல் தான் மிரியாமை தான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 12 அதிகாரத்தில் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. அப்போ மிரியாம் தான் ஆரம்பிச்சிருப்பான்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதெல்லாம் தான் மிரியாம் வார்த்தை தான், பேர் தான் போட்டிருக்கு. அப்படியானால் பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் மோசிக்கு விரோதமாய் பேசினார்கள். இந்த எத்தியோப்பியா தேசத்து பெண்ணை விவாகம் பண்ணின அந்த காரியத்தை குறித்து, வேறு எதுவும் கிடைக்கல போல, இதை குறித்து பேசுகிறார். ஏன்னா இஸ்ரவேலர் இஸ்ரவேலர் தான் விவாகம் பண்ணி முடிக்க பண்ண வேண்டும். ஆனால் இத்தனை வருஷங்களுக்கு பிறகு இவர்கள் இருவரும் சேர்ந்து மோசைக்கு விரோதமாக பேசினார்கள். இன்னொரு வார்த்தை 2வது வசனத்தில் சொல்லுகிறார்கள், கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ரொம்ப பயங்கரமான வார்த்தை. யார் கேட்டது? கர்த்தர் அதை கேட்டார். மிகவும் பயங்கரமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆமென். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பேசுகிறாங்க. அவங்க என் சகோதரனை தானே பேசுகிறேன்னு ஒருவேளை ஒரு தெம்பில் பேசியிருக்கலாம், உரிமையோடு பேசியிருக்கலான்னு அவங்க சொல்லலாம். ஒருவேளை என்ன பேசினாலும் சரி, அதை கர்த்தர் கர்த்தர் ஏற்படுத்தின மோசே, கர்த்தர் ஏற்படுத்தின தலைவன், கர்த்தர் தெரிந்து கொண்ட தலைவன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தலைவன், இவர்களுக்கு விரோதமாக அவர்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்து எழும்பி பேச தொடங்கிவிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மிரியாமுடைய பேச்சுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடவே கூடாது. தேவன் வைத்திருக்கிற ஊழியர்களுக்கு விரோதமாக, தேவன் நடத்தி கொண்டு வருகிற அந்த தலைமைத்துவத்துக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாது. கர்த்தர் அவர்களை ஏற்படுத்தி கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய வேலை. அவரிடத்தில் குறைவு வந்திருந்தாலும் கூட கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று தான் வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே நாம் பேசுவதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நரம்பில்லாத எலும்பில்லாத நாக்கு எதையும் பேசணுவாங்க. ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க, எதையும் பேசுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிமை இல்லை. வேத வசனம் அதை கண்டிக்கிறது, எச்சரிக்கிறது. கர்த்தர் கேட்டுக்கொண்டிருப்பார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவன் ஏற்படுத்தின தலைவருக்கு விரோதமாக, தேவன் ஏற்படுத்தின ஊழியர்களுக்கு விரோதமாக யாராயிலும் எதையாயிலும் பேசினது உண்டானால் உடனேயே மன்னிப்பு கேட்டு விடுங்கள். கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்தவர் தான். ஏனென்றால் அந்த நாட்களில் போல் அல்ல, அந்த நாட்களில் உடனுக்குடன் என்ன கிடைக்கிறது? தண்டனை கிடைத்து விடுகிறது. இப்போ எல்லாம் நமக்கு உடனுக்குடன் தண்டனை கிடைக்கிறதில்லை. காரணம் என்ன? ஏசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தபடியினாலே, அவர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடியினாலே, ரத்தமெல்லாம் நமக்காக சிந்தி இருக்கிறபடியினாலே, மீட்டுக்கொண்ட நமக்காக அவர் பரிந்து பேசி நாம் செய்த தவறுகளுக்கு உடனே அவர் தண்டனை தருவதில்லை. என்றாலும் அது ஆவிக்குரிய காரியத்துக்கு வீழ்ச்சியாக இருக்கிறது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு வீழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வனாந்திர யாத்திரையில், இது வனாந்திர யாத்திரை, கடந்து போவதற்கு தேவனுடைய உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டு விடுவோம், அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடிவிடுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. அல்லேலூயா. ரொம்ப எச்சரிப்பாக வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கேட்டுக்கொண்டிருந்தார், கர்த்தர் அதை கேட்டார். ஆமென். எவ்வளவு நடுங்கக்கூடிய ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் அதை கேட்டார். இப்போது கர்த்தர் இப்போது சொல்லுகிறார், மோசே, ஆரோன், மிரியாவும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு வாருங்கள் என்று அழைத்தார். மோசைக்கு ஒன்றுமே தெரியாது. பாவம் மோசே, அவர் எதுவும் தெரியாமல் நிரபராதையாக அவர் வந்து ஆசிரிப்பு கூடார வாசலில் கர்த்தர் கூப்பிட்டார், வந்து நிற்கிறார்கள் மூன்று பேரும். இப்போது மேகத்தூணிலே கர்த்தர் இறங்கி ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். கூப்பிட்டு அவர்களிடத்தில் பல வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதாவது எண்ணாகமும் 12வது
அதிகாரம் ஆறாவது வசனத்துக்குள்ளே இருந்து இருக்கிறது, நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், ஆரோனோடும் மிரியாமோடும் பேசுகிறார். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க, நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? உங்களுக்கு ஏன் பயம் இல்லாமல் போய்விட்டது? மோசைக்கு விரோதமாக, கர்த்தர் ஏற்படுத்தின தலைமைக்கு விரோதமாக, கர்த்தர் ஏற்படுத்தின தேவ பிள்ளைக்கு விரோதமாக, கர்த்தர் ரட்சித்த மீட்டு கொண்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று கேட்டார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. பாருங்க, தேவ கோபம் மூழ்வது என்று ஒரு பயங்கரமான காரியம். நாம் அஜாக்கிரதையாக இருந்து விடக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. ரெண்டாம் சங்கீதம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவருடைய கோபம் பற்றி எறியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவ கோபம் பயங்கரமானது. அவர் இரக்கமுள்ள தேவன் தான், அன்புள்ள பிதா தான், தயவுள்ளவர் தான், எல்லாம் நிறைந்தவர் தான். என்றாலும் தவறுகள் வரும்போது, பாவம் வரும்போது, குறைவுகள் வரும்போது அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் அப்புறம் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனால். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பயங்கர குஷ்டரோகி! நல்லா இருந்த மிரியாம், சுகதேகியாக இருந்த மிரியாம், செங்கடலை தாண்டி வந்தபோது தம்புரு எடுத்து பாடி பரவசமடைய செய்த மிரியாம், பெரிய எழுப்புதல் ஸ்திரீகளுக்குள்ளே உண்டு பண்ண அந்த மிரியாம் இப்போது வெண்குஷ்டரோகியாய் காணப்படுகிறார். ஆரோன் பார்க்கிறார், பார்த்ததும் தாங்க முடியவில்லை. இருவரும் சேர்ந்துதான் அந்த தவறை செய்தார்கள். ஆனால் பழி மிரியாமின் மேல் வந்து மூண்டது கர்த்தருடைய கோபம். அவர் குஷ்டரோகியானால் அப்போது ஆரோன் ஆண்டவே மோசே இடத்துல கூப்பிடுகிறார். தேவன் போய்விட்டார், இப்படி செய்துவிட்டு அவர் போய்விட்டார். இப்போது மோசே இடத்துல ஆரோன் கேட்கிறார், நாங்கள் என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும், எங்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று ஆரோன் கேட்கிறான். ஆனால் மிரியாம் எதையும் பேசினதாக வேதவசனத்தில் சொல்லப்படவில்லை. ஆரோன் தான் பரிந்து பேசுகிறான் மோசே இடத்திலே. மோசையும் சொந்த சகோதரி அல்லவா? அவருடைய உள்ளம் எப்படியோ கொந்தளிச்சிருக்கும் இல்லையா, வேதனை அடைந்திருக்கும் இல்லையா? மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான், அவனை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கெஞ்சி, ஆண்டவரே அவளை அழைக்காதுங்கப்பா, இந்த குஷ்டரோகியெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட பாளையத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த காலத்தை போல இல்லை, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்துக்கு புறம்பே தனியாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் அவர்கள் ஒட்டக்கூடாது, அந்த உள்ளுக்குள்ளே வரக்கூடாது, எதையும் வாங்கி புசிக்கக்கூடாது. தீட்டு தீட்டு தாடியை மூடிக்கொள்ள வேண்டும், தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். இந்த குஷ்டரோகிக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை மிகவும் பயங்கரமானது. இப்போது மோசே கெஞ்சி கர்த்தரை நோக்கி கேட்கிறார். கர்த்தர் அவர் பதில் அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். எண்ணாகமம் 12:14 கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். பாருங்க, மோசேக்கும் பரிதாபம், அரோனுக்கும் பரிதாபம். இப்போது கர்த்தர் அந்த நீதியுள்ள தேவன், நீதியாய் கணக்கிடுகிறவர். ஒரு தகப்பன் ஒரு அவளுடைய முகத்தில் காரி துப்புனதில் உண்டானால், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையுடைய முகத்தில் ஒரு மகளுடைய முகத்தில் காரி துப்புனதில் உண்டானால் எத்தனை நாள் வெட்கப்பட வேண்டும்? எத்தனை நாள்? 7 வெட்கப்பட வேண்டாமா? அப்படியானால் இவள் 7 எங்கே இருக்கணும்?
பாளையத்துக்கு புறமே விளக்கமாய் இருக்க வேண்டும், அப்பளும் அப்புறம் சேர்த்து கொள்ளப்படுவாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே 15 வசனத்தில் அப்படியே மிரியாம் 7 பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நிலைமை நம்முடைய நமக்கு வாழ்க்கைக்குள்ளே வந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா. அதை நான் முதல்ல சொன்னது போல நாம் செய்கிற தவறுக்கு உடனுக்குடன் கர்த்தர் நமக்கு தண்டனை தருவது இல்லை. அவர் பொறுமையாய் பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் சிலுவையில் அறையப்பட்டபடியினாலே, நம்முடைய பாவத்தையெல்லாம் அவர் சுமந்து கொண்டபடியினாலே, அவர் தன்னுடைய இரத்தம் முழுவதையும் சிந்தி விட்டபடியினாலே அவர் பொறுமையாய் காத்து கொண்டே இருக்கிறார். துணிந்து இன்னும் பாவத்திலே ஜீவித்து கொண்டிருந்தால் மிரியாதான் இங்கே மோசை சொன்னார். வழியிலே மிரியாமுக்கு தேவனாகிய கர்த்தர் செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். ஹாலலூயா. இந்த வசனம் மறந்துட்டீங்களா? எண்ணாகமும் உபாகமும் 24:9. ஆமேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். ஆமேன். அப்போ நம்மவும் இந்த வனாந்தர யாத்திரையில் வந்து கொண்டிருக்கிற நாம் இந்த மிரியாமை மறந்து போய்விடவே கூடாது. அவளுக்கு நேரிட்ட சம்பவங்கள் நமக்கு நேரிடவே கூடாது. அதாவது 1 Corinthians 10 இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 1 Corinthians 10:11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்துள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. நாம் எச்சரிப்படைந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் திருஷ்டாந்தமாய் அவர்களுக்கு சம்பவித்தது. இதெல்லாம் நம்முடைய காதுகளினாலே கேட்கிறோம், படிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு மனப்பாடமாக தெரியும். சண்டே ஸ்கூல்ல இருந்தே நம்ம இதெல்லாம் படிச்சுட்டே வர்றோம். அதனால இதெல்லாம் தெரிஞ்சது தானே, அப்படின்னு விட்டுறோம். அது மிகுந்த தவறு. இந்த வசனத்துக்கு நடுங்க வேண்டும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாம் பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும். உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இது ஒரு எச்சரிப்பு பலகை. ஹல்லேலூயா. மிரியாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு பலகையாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. அதான் மோசே சொல்லுகிறார், வருகிற எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். நல்லா புறப்படுதல் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. செங்கடலை கடந்தது பெரிய அற்புதமாக இருந்தது. ஆடல் பாடல் சத்தம் வாழ்க்கையில் எவ்வளவு மகிமையாய் பரவசமாக இருந்தது. இப்போது வழியிலே வர அப்படியே குளுந்து அதையும் இதையும் பேசி அப்படியும் இப்படியும் நடந்து எதையோ செய்து ஒன்றும் இருதயம் அப்படியே மழுங்கி போய்விட்டது. இருதயம் கல்லாகி விட்டது. எதை செய்தாலும் தப்புன்னு தெரியறதில்லை. தவறு தான் யார் செய்தாலும் சரி. மிரியாம் பெரிய தீர்க்கதரிசி. அவளை குறித்து சொல்லும்போது மிரியாம் தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்தாலும் கர்த்தர் சும்மா இருக்க விடவில்லை. நான் பல வருஷம் விசுவாசி, நான் பல வருஷம் ஊழியம் செஞ்சிட்டேன், நான் அற்புதங்களை அடையாளங்களை செய்தேன், நான் இவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறேன், இவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன், இவ்வளவு நாள் உபவாசம் எடுக்கிறேன், இதெல்லாம் சொன்னாலும் நாம் செய்த தவறிலிருந்து மீட்கப்படாவிட்டால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்படாவிட்டால் இந்த தவறு உங்களோடைய கூட இருக்கும். சிலருடைய தவறு பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுவிலே பாவங்கள் பின்தொடர்ந்து வரும். ஒரு நிழல் எப்படி ஒரு மனுஷனுக்கு பின்னாலே வருகிறதோ அப்படியே பாவம் பின்தொடர்ந்து கொண்டு வரும். மிரியாமை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிரியாம் கானானுக்குள் போய் சேர முடியவில்லை. மிரியாம் வழியிலே என்ன செய்து விட்டாள் என்றால் மறித்து போய்விட்டாள். ஹல்லேலூயா. எண்ணாகமும் அதாவது 20 என்று நினைக்கிறேன். 1 அது படிங்க. ஆ ஆமென். கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டிய மிரியாம், இந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய மிரியாம்,
அதை இழந்து போய்விட்டாள். வழியிலே மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. மிரியாம் ஆரம்பத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டு போயிருப்பாளானால் மிரியாம் இந்த அந்த காலேபும் யோசுவாவும் கானானுக்குள் பிரவேசித்தது போல மிரியாமும் பிரவேசித்திருக்க கூடும். மிரியாம் இழந்து போய்விட்டால். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை சமீபம். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். அவருடைய பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ளும்படியாக வருகிறார். நாம் அதை இழந்து போய்விடவே கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. மிரியாமை கண் முன்னால் நிறுத்தி கர்த்தரை நோக்கி பாருங்கள். நான் பரவாயில்ல, நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்காதுங்க. ஒருவேளை அந்நிய பாஷைகளை பேசினாலும், தீர்க்க தரிசனம் சொன்னாலும், அற்புதங்களை செய்தாலும், நீண்ட நாட்கள் ஊழியம் செய்தாலும், பல வருஷ விசுவாசியாக இருந்தாலும், நல்ல காணிக்கைகளை கொடுக்கிறவர்களாக இருந்தாலும், ஆமென், பல மற்றவர்களுக்கு உபதேசம் சொல்லக்கூடிய நல்ல வாழ்க்கை உபதேச அறிவு, வசன அறிவு எல்லாம் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற குறை குற்றங்கள் அதை கர்த்தர் சும்மா விடுகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவோம். கர்த்தர் நம்மை பரிப்பாராக. கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. குற்றங்களோடும் குறைவுகளோடும் இவைகளை சேர்த்து 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 இப்படி வைத்து கொண்டு நாம் ஆராதித்து கொண்டு இருப்போமானால் ரெண்டும் சரிப்பட்டு வர முடியாது. கர்த்தர் பிரித்து பார்ப்பார். கர்த்தர் நோக்கி பார்ப்பார். கர்த்தர் எல்லாவரையும் கவனித்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றையும் மறைத்து கொள்ள முடியாது. ஆம் ஆகான் அன்று தன்னுடைய பாளையத்துக்கு உள்ளே கொண்டு போய் எல்லாம் மூடி மறைச்சி வச்சிருந்தான். வெளிப்பட்டது மகாசபைக்கு முன்பாக. ஆமென். குறைகளை குற்றங்களை ஒழித்து வைக்காதீர்கள். தவறுகளை ஆதாமை போல ஒழித்து வைக்கக்கூடாது. தவறுகளில் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். மனுஷரிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். சிலுவை அண்டையிலே வந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவோம். பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படுவோம். வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களை உங்களோடு பேசுவாராக, உங்களோடு இடைப்படுவாராக. வசனத்தினால் உங்களை கர்த்தர் உங்களை சுத்தம் பண்ணுவாராக. இப்பொழுது சொன்ன வார்த்தையினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வார்த்தையினால் உங்கள் கர்த்தர் உங்களை பரிசுத்தம் செய்வாராக. எல்லாரும் கொஞ்சம் முழங்காலில் நின்று ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை பார்த்து சிலுவை அண்டைகளை வந்து ஆண்டவருடைய மிரியாமுக்கு நேரிட்ட வேதனை எனக்கு வந்து விடக்கூடாது, இந்த அபஜயம் எனக்கு வந்து விடக்கூடாது, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கோப்பா, விடுதலையாக்கோப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தோம்ப்பா, இயேசுவே சிலுவையிலே சிந்தன ரத்தம் என்னை கழுவை சுத்தமாக்கட்டும் அப்பா என்று ஆண்டவரே தயவு கூர்ந்து கேளுங்கள். இருதயம் உடைந்து கேளுங்கள். நொறுங்கி கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் வீக் பாயிண்ட் அவருக்கு தெரியும். உங்களுடைய குறைவுகள் அவருக்கு தெரியும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். மனுஷருக்கு ஒருவேளை தெரியாமல் இருந்தது. மோசைக்கு விரோதமாக பேசினது மோசைக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருந்தார். ரொம்ப ஒரு அதாவது ஒரு வேதனையான அதாவது சிந்திக்க வேண்டிய ஒரு சம்பவம். இந்த காரியத்தை குறித்து நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்ன பேச்சு? உங்கள் நாவிலிருந்து வருகிற பேச்சு. ரெண்டு பேர் சேர்ந்தா என்ன பேசுகிறோம்? மூணு பேர் சேர்ந்தா என்ன பேசுகிறோம்? யாரை பற்றி பேசுகிறோம்? அவதூறாக பேசுகிறதா? பொய்யான வார்த்தைகளை பேசுகிறதா? என்ன பேசுகிறோம்? இதையெல்லாம் கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் கேட்டார். மிகவும் எச்சரிப்பான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். குறைகளை உணர்ந்து சரி செய்து கொள்ளுகிறது ஒரு பாக்கியமான அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஏதோ கீழ்த்தரமானது என்று நினைக்க வேண்டாம். பாக்கியம். குறைகளை உணர்ந்து கொள்ளுவது பாக்கியம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதக்காரன்டத்தில் ஒரு பெரிய தவறு வந்தது. நாத்தான் தீர்க்கதரிசி போய் உணர்த்தின போது தாவீது புலம்பினார், கதறினார், அழுதார், புலம்பினார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் அவரை மன்னித்தார். உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு வந்து அவரை நிறுத்தினார். ஹல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைகளை உணர்ந்து நம்மை சரி செய்வது கொள்ளுவது ஒரு பாக்கியமான நல்ல அனுபவம்.
Hallelujah, Hallelujah, Sotram, 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 Tudita, Tudita, Katharday, Prasanate, Anubhavippom, Devante Pillaikale, Avade Magimeyinal, Nirappappeduvom, Avade Rathathinal, Kazhuvappeduvom, Hallelujah, Glory, Bala, Shama, Lahidya, Laudhini, Milara, Gadu, Nidana, Baushabal, Yahamo, See, Lainili, Dau, Lisanash, Kainal, Ayarago, Risprairi, Bilo, Shama, Ladanai, Yo, Hilara, Gadinia, Esu and Ratham Jayam, Esu and Ratham Jayam, Esu Christu and Ratham Jayam, Esu Christu and Ratham Jayam, Esu Christu and Ratham Jayam, Ratatal Karumaya, Pavam, Urainda Marayana, and the Ven Kustate Kartilum, Bayangaramana, Pavam, Bayangaramana, Kustarogate Kartilum, Bayangaramana, Pavam, Hallelujah, at the Yuruzitukula Maraitu Wake Vendam, Hallelujah, Katatala. Say the Vituo needed the Narkla and the Electric Avenda, Cobo, Merichel, Poramai, Permai, even a little Lendala Namak, Jayam Taruarahe, where the light Taruarahe, the White Tukunde, Kalate, Vortikundar Kamudiade, Hallelujah, Hallelujah, Parisutamavam, Devende Plele, Hallelujah, 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 Siluai and Dale. Nambi vandu nirkayil paava vaaram ningi vaalvadaindhe endha neeramo janagalathil peraanandam pongi paaduve endha neeramo janagalathil peraanandam pongi paaduve siluvai karangalai thatti Nambi Viswasathodu paaduvom Paava vaaram ningi vaalvadaindhe endha neeramum enadullathilum peraanandam pongi paaduve endha neeramum enadullathilum peraanandam pongi paaduve மிரியாமுக்கு வந்த பரிதாப நிலைமை வழியில யாருக்கு இந்த வனாந்தர யாத்திரையில வராதபடிக்கு தேவன் காக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் 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 குற்றம் குறைவுகளை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட கர்த்தர் கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் 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 பூரண பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் 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 இயேசுவை போல மாறும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் 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 எங்களை நன்பி நல்ல பிதாவே நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தர்மையான பெண்கள் ஆராதனை எங்களுக்கு கிருபையாய் தந்தீரே அதற்காக சோத்ரம் ஆண்டவரே ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பிரசன்னம் இருந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே நீர் மீட்டு கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே
ஆண்டவரே உம்மால் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. பரிசுத்தமாக்குவீராக, சுத்தமாக்குவீராக. ஆண்டவரே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த மிரியாமுக்கு வழியிலே நேரிட்டது போல யாருக்கு சம்பவிக்காதபடிக்கு எல்லாரும் பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய மகிமைக்குள்ளே ஆண்டவரே கர்த்தர் வரும்போது வெளிப்படும் போது உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். மிரியாம் எங்களுக்கு எச்சரிப்பாக இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் எச்சரிப்போடு ஜீவிக்க, பயத்தோடு இருக்க, நடுக்கத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜீவிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த வசனமுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் கிரியை செய்யும்படியாய் ஜீவிக்கிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களே எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். ஆமேன். ஹலலுயா ஹலலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமடைந்து கர்த்தருடைய வருகைக்காக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. ஹலலுயா ஹலலுயா ஹலலுயா.